ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு, ஆடி மாதத்தின் வளர்பிறை அஷ்டமி வருகின்றது. இந்த வளர்பிறை அஷ்டமியில நீங்க ஏற்றக்கூடிய தீபத்தின் மூலமாகவும் செய்யக்கூடிய ஒரே ஒரு வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் காணாமல் போகக்கூடிய ஒரு நல்ல அரிய வாய்ப்பு இந்த வளர்பிறை அஷ்டமியில நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தின் மூலமாகவும் வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். எந்த ஒரு வழிபாடை பண்ணணும், எந்த ஒரு தீபத்தை ஏத்தணும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு பதிவுல சொல்ல போறேன். பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இது மிக மிக ஒரு முக்கியமான தகவல். எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் காணாமல் போகும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னாலே பெண் தெய்வத்தை வழிபடக்கூடிய முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதத்தை நம்ம பார்ப்போம். அந்த வகையில தான் வருகின்ற ஆடி வளர்பிறை அஷ்டமி செவ்வாய்க்கிழமையோடு வருகின்றது. 25/7/2023 செவ்வாய்க்கிழமையோடு வர்றதுனால இன்னொரு ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில நம்ம முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு தவறாமல் பண்ணுவோம். அந்த வகையில உங்களுக்கு கடன் தொல்லைகள் காணாமல் போவதற்கும் வளர்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தின் மூலமாகவும் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது தீரும். இந்த ஆடி வளர்பிறை அஷ்டமி தினம் அதிகாலையிலேயே செவ்வாய்க்கிழமையிலேயே எழுந்து நீங்க குளிச்சுட்டு பூஜை அறையில வந்து முக்கியமாக ஒரு தீபத்தை ஏற்றிருங்க. நித்திய தீபமாக இருந்தால் நல்லது. நீங்க விரதம் இருந்து பைரவரை வணங்கணும் அப்படின்னாலும் வணங்கலாம், அது உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அமையும். அதனால நீங்க காலையில பைரவருக்கு, வீட்டுல பைரவர் படம் இல்லைன்னா கூட கவலை வேண்டாம், ஒரு தீபம் ஏத்துங்க. ஒரு அகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க. அந்த தீபத்தை நீங்க பைரவராக நினைத்து செவ்வரளி பூ வைக்கலாம், செவ்வாழை பழம் நெய்வேத்தியமா வைங்க, தேங்காய வீட்டுல ரெண்டா உடைச்சு அதையும் நீங்க நெய்வேத்தியமா வைங்க. முக்கியமாக சில பேர் பாத்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி நாள்ல தேங்காயில நெய் தீபம் ஏத்துவாங்க. தேங்காயில நெய் தீபம் ஏத்தலாம், அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் ஊத்தியும் தீபம் ஏத்துவாங்க. பைரவருக்குரிய மந்திரங்கள் துதிகள் எது வேணாலும் சொல்லி வழிபாட்டை செய்வாங்க. ஆனா இந்த வளர்பிறை அஷ்டமியில நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு தீப வழிபாடு உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மிகளின் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்க வீட்டுல பிடிச்சிருக்கிற துஷ்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும். ஏதாவது மறைமுக எதிரிகள் இருக்காங்க, அவங்களும் கண்டிப்பாக இதன் மூலமாக காணாமல் போவார்கள். லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த தீப வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கும். வீண் பணம் விரையும் அப்படின்றது ஆகாது, செல்வ சேர்க்கை ஏற்படும். வளர்பிறை அஷ்டமி நாள்ல வழிபாடு செய்யறவங்களுக்கு தொழில் வியாபாரத்துல இருக்கிற நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். கோடி கடனும் காணாமல் போகும். இந்த மாதிரி வளர்பிறை அஷ்டமியில நீங்க வழிபாடு செய்யும் பொழுது சரி என்ன பண்ணணும், என்ன தீபத்தை ஏத்தணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு போங்க, அங்க கால பைரவர் இருப்பாரு. கால பைரவர் எல்லா சிவன் கோவிலையும் இருப்பாரு, நாய் வாகனத்தோட இருப்பாரு, பாருங்க அவர் தான் கால பைரவர். சில கோவில்கள்ல சொர்ணாகிருஷ்ண பைரவர் அப்படின்னு இருப்பாரு. வீட்டுல சொர்ணாகிருஷ்ண பைரவர் படம் இருந்தாலும் சரி நீங்க வழிபாடு பண்ணுங்க. அதாவது 108 ₹1 நாணயத்தை வைத்து அர்ச்சனை பண்ணலாம். இது முதல் விஷயம், வீட்டுல இந்த அர்ச்சனையை பண்ணலாம். கோவில்லையும் 108 ₹1 நாணயத்தை வைத்து நீங்க அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8 ₹1 நாணயத்தை வைத்து அஷ்டலக்ஷ்மிகளின் பெயரை சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணலாம். இது முதலாவதான விஷயம். அடுத்தது ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீபத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். இந்த தீபம் எங்கெங்கெல்லாம் ஏத்தணும் இதை பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். கால பைரவருக்கு சிவன் கோவிலுக்கு நீங்க போகும் பொழுது செவ்வரளி மலர், செம்பருத்தி, ரோஜா நல்ல சிவப்பு நிற மலர்களை வாங்கிட்டு போங்க.
முதல் விஷயம். இரண்டாவது, அபிஷேகத்துக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க, மஞ்சள் வாங்கி கொடுங்க, அபிஷேக பொருட்கள் எது வேணாலும் வாங்கி கொடுங்க. அடுத்தது மிக மிக முக்கியமான விஷயம், வஸ்திரம் வாங்கி கொடுங்க. கால பைரவருக்கு சிவப்பு நிற துணி வாங்கி தரலாம். சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா இந்த கால பைரவர் வழிபாடு பண்ணும் பொழுது தேய்பிரை அஷ்டமியில நம்ம ஒரு தீபம் ஏற்றுவோம், மிளகு தீபம் ஏற்றுவோம், பஞ்சமுக தீபம் ஏற்றுவோம், அதாவது ஐந்து எண்ணெய்களின் கூட்டுக்கலவையாகவும் ஒரு தீபம் ஏற்றுவோம். அது நம்ம சேனல்ல நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா வளர்பிறை அஷ்டமி அன்று நீங்க ஏற்றக்கூடிய தீபம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு தீபம் ஏத்துங்க. அம்மா எனக்கு இவ்வளோ கடன் இருக்குமா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ரொம்ப பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு தீபம் ஏற்றக்கூடாது வளர்பிறை அஷ்டமியில. எனக்கு நிறைய சந்தோஷங்கள் வேணும், செல்வம் வேணும், பணம் வேணும், என்னெல்லாம் வேணுமோ எப்பொழுதுமே அது பஞ்சமி திதியாக இருந்தாலும் சரி அஷ்டமியாக இருந்தாலும் சரி வளர்பிறை நாட்கள்ல என்ன வேணுமோ அதை கேளுங்க, தாராளமாக கிடைக்கும். அதே மாதிரிதான் தேவிரையில கஷ்டத்தை சொல்லி வேண்டணும், கடன் இவ்வளவு இருக்கு, அந்த கடன் எல்லாம் போகணும் அப்படின்னு வேண்டணும். சரி, இந்த வேண்டுதலை நீங்க வைக்கிறீங்க கால பைரவர் முன்னாடி. ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, புதியதாக வாங்கிட்டு போங்க, கோவிலில் இருக்கிற அகல் எடுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அகல் வாங்கிட்டு வந்து அவங்களுடைய வேண்டுதலுக்காக பரிகாரத்திற்காக தீபம் ஏற்றுவாங்க, அதில் நம்ம தீபம் ஏற்ற வேண்டாம். புதியதாக ரெண்டு அகல் வாங்கிட்டு போங்க, மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க, பசுநெய், சுத்தமான பசுநெய் ஊற்றி இரண்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக இதன் மூலமாக ஏற்படும், இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்கன்னா. அடுத்தது, இது ஒரு முக்கியமான தீபம், அடுத்தது இஞ்சி தீபம் ஏற்றலாம். இஞ்சியை நல்லா துருவி இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க, கோவிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த இஞ்சியை கொஞ்சம் போட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம், சுக்கு தீபமும் ஏற்றலாம். நான் இப்போ உங்களுக்கு மூணு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். மிக மிக முக்கியமான தீபம் பசுனை தீபம் தாங்க, அகல் வாங்கிட்டு போயிட்டு பசுனை ஊற்றி தீபம் ஏற்றுறது. அடுத்தது நீங்கள் இஞ்சி தீபமும் ஏற்றலாம், சுக்கு தீபமும் ஏற்றலாம், ஏதாவது ஒரு தீபம் ஏற்றுங்க போதும். நான் இத்தனை ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு தீபம் ஏற்றுங்க, எல்லாமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தீப வழிபாடு தான். அம்மா கோவிலுக்கு போக முடியல, நான் வீட்டில் இந்த தீபம் ஏற்றலானாலும் தாராளமாக ஏற்றுங்க, எந்த தவறும் கிடையாது. மனதார கால பைரவரையும் சொர்ணாகிருஷ்ண பைரவரையும் நினைச்சுக்கோங்க, நினைத்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க. சிவபெருமானுடைய ஒரு அவதாரங்களில் ஒருத்தர் தான் கால பைரவர், அதனால் அவரை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கர்ம வினைகள் இருந்தாலும் சரி அதன் மூலமாக நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதனுடைய தாக்கம் குறையும். சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளவோ பரிகாரம் செய்கிற, என் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் இருக்குமா, கஷ்டம் தீரவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு தகவலை நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் பரிகாரம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் கொடுக்கும், ஆனால் நம்முடைய கர்ம வினைகள் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து படிப்படியாக குறைந்தால்தான் பரிகாரங்களும் சீக்கிரமாக பலிக்க ஆரம்பிக்கும். கடன் தொல்லை அதிகமாக இருக்கு அப்படின்றதுக்கும் இது ஒரு சம்பந்தம் இருக்குன்னே சொல்லலாம். அதனால இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க. வருகின்ற செவ்வாய்க்கிழமையோடு வருது இந்த வளர்பிறை அஷ்டமி, முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க, கடன் தொல்லைகள் தீர வேண்டும் அப்படின்னு. இந்த வளர்பிறை அஷ்டமி வழிபாடு எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். காலையிலேருந்து ஆரம்பிங்க, எப்போ நேரம் கிடைக்குதோ இரவு நேரம் 8 மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிடலாம். இது வளர்பிறை அஷ்டமி தீபம், நெய் தீப வழிபாடு. அடுத்தது முருகப்பெருமானுக்கு உண்டான தீப வழிபாடு எந்த நேரம் எப்படி பண்ணணும் அப்படின்றத என்னுடைய வரப்போகிற பதிவுகளில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், தவற விடாதீங்க. இந்த வளர்பிறை அஷ்டமி, ஆடி மாதத்தின் வளர்பிறை அஷ்டமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அம்மன் வழிபாடும் வீட்டில் தவறாமல் பண்ணணும், துர்கை அம்மனை மனதார நினைத்து நீங்கள் தீபத்தை ஏற்றணும். இந்த மாதிரி மனசார நினைச்சு தீபத்தை ஏற்றுனீங்கன்னா அம்மனுடைய அருளும் கால பைரவருடைய அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சகல விதமான செல்வங்களும் உங்களிடம் வந்து சேரும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா
கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.